வெல்கம் யூவர்ஸ். ஜனவரி 24, 2021. ஆந்திராவில் சித்தூரில் இருக்க மதனப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்க புருஷோத்தம் அப்படிங்கிறவர் அன்னைக்கு நைட்டு கரெக்டாக 7:30 தன்னுடைய ஃப்ரெண்டான கௌரி சங்கர் அப்படிங்கிறவருக்கு ஒரு கால் பண்ணுறாரு. அந்த காலில் தன்னுடைய 2 மகள்களும் இறந்துட்டதா அவர்கிட்ட சொல்கிறாரு. ரொம்பவே ஷாக்கான கௌரி சங்கர் உடனடியாக புருஷோத்தம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜிபி ராஜு அப்படிங்கிற நெய்பருக்கு கால் பண்ணி புருஷோத்தம் தனக்கு கால் பண்ணி இப்படி சொன்னாரு, ஸோ கொஞ்சம் அவருடைய வீட்டுக்கு போய் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஜிபி ராஜு புருஷோத்தமுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காட்சியை பார்க்குறாரு. அங்கே அவர் பார்த்தது புருஷோத்தமுடைய 2 மகள்களில் ஒரு மகள் பூஜை அறையில் மொட்டையடிக்கப்பட்டு தலையில் பெரிய காயத்தோட சிவப்பு சேலை மட்டும் போர்த்திய நிலையில் அவங்களுடைய வாயில் சின்ன செம்பு நுழைக்கப்பட்டு ரத்தம் பூஜை அறையிலிருந்து ஹால் வரைக்குமே வழிந்து ஓடிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அவருடைய இன்னொரு மகள் அவங்களுடைய பெட்ரூமில் வயிற்றில் கத்தி குத்து காயங்களோட பக்கத்தில் ஒரு திரிசூலமும் கிடந்திருக்கு. தலையில் பயங்கரமான காயங்களோடு இறந்து கிடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புருஷோத்தம் மற்றும் அவருடைய மனைவி பத்மஜா இவங்க 2 பேருமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷமே இவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸும் உடனடியாக கிரைம் சீனுக்கு வந்துடுறாங்க. அப்போது புருஷோத்தமுடைய மனைவி பத்மஜா அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே வீட்டிலிருந்து வெளியே போங்க, என்னுடைய மகள்கள் நாளைக்கு காலையில் உயிரோடு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் இந்த கொலைகள் நடக்க காரணம் யாரு அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டோட முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவையே நடுங்க வைத்த இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, யாரு இந்த கொலைகளை பண்ணியிருப்பாங்க, எதற்காக இந்த கொலைகள் நடந்துச்சு, இறந்து போன பெண்களுடைய சம்மதத்தோடு தான் இந்த கொலைகள் நடந்துச்சா அப்படின்னா, முதல்ல யார் கொல்லப்பட்டாங்க, இரண்டாவதாக யார் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான டீட்டெயில்டான பதில்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாஃபை தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சால்வுட் மற்றும் அன்சால்வுட் கேசஸுடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலிகிராமில் டாஃபை தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போலீஸ் முதல் முறையாக கிரைம் சீனுக்கு போனப்போ போலீஸ் எடுத்த அனைத்து உண்மையான கிரைம் சீன் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். உங்களால் நான் சொல்கிறத நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியும். 55 வயதான புருஷோத்தம் மற்றும் 50 வயதான பத்மஜா இவங்க 2 பேருமே சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கவங்க தான். புருஷோத்தம் கெமிஸ்ட்ரியில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பத்மஜா ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகளான 27 வயதான அலேக்கியா மத்திய பிரதேசில் இருக்க போபாலில் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதை ரிசைன் பண்ணிட்டு இந்தியன் சிவில் சர்வீசஸான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு மகளான 22 வயதான சாய் திவ்யா எம்பிஏ முடிச்சுட்டு சென்னையில் இருக்க ஏஆர் ரஹ்மானுடைய கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரியில் மியூசிக்கும் கற்றுட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா படித்தவங்க, எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. புருஷோத்தம் மற்றும் பத்மஜா இவங்க 2 பேருமே சாய்பாபா பக்தர்கள் அப்படின்னு அவங்க கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. 2020 ஆகஸ்டில் தான் சிவாநகர் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இடத்துல புதுசாக வீடு கட்டி அங்கே போயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான்
புருஷோத்தம் தனக்கு 10 நாட்கள் லீவு வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேனேஜ்மெண்ட்டில் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாட்களும் என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கடைசி 10 நாட்களாக இரவு நேரங்களில் ரொம்பவே பயங்கரமான அலறல் சத்தங்கள் இவங்க வீட்டிலருந்து கேட்கும் அப்படின்னும், அதுவும் சண்டே அப்படின்னா அந்த சத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 10 நாட்களாக அடையாளம் தெரியாத யார் யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போனதாகவும், அதே மாதிரி கொலை நடந்த அந்த நாள் கொல்லப்பட்ட 2 பெண்களுமே அவங்க வீட்டை 3 முறை சுற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகுதான் நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கு. போலீஸ் புருஷோத்தம் மற்றும் பத்மஜாவை கைது பண்ணுறாங்க. அப்படி கைது பண்ணும் பொழுது 2 பேருமே சரியான ஒரு மன நிலைமையில இல்லாமல் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் புருஷோத்தம் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நிலைமை தெரிஞ்சு போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் பத்மஜா வீட்டில இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு வரும் பொழுது கூட டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு சிவனுடைய மந்திரங்களை சொல்லிட்டே வந்திருக்காங்க. போலீஸுடைய முதல் கட்ட விசாரணையில் எதற்காக இந்த கொலைகளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டதற்கு, ஜனவரி 24, 2021 ஞாயிற்றுக்கிழமையோட கலியுகம் முடிவடையுது அப்படின்னும், 25 திங்கள் காலை சூரிய உதயத்தப்போ சத்தியயுகம் பிறக்கும், அதற்காக தான் அவங்களுடைய ஆத்மா கலியுகத்தில் இருந்து சத்தியயுகத்துக்கு சுத்தமான ஒரு ஆத்மாவாக திரும்ப இந்த உடலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பூஜையை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டில் தெய்வங்கள் இருக்குது, இந்த பூஜையோட நடுவில் நீங்கள் தான் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தா அடுத்த நாள் எங்களுடைய குழந்தைகள் உயிரோடு வந்திருப்பாங்க, எங்களுடைய குழந்தைகள் ரொம்பவே புத்திசாலித்தனமானவங்க, நாங்கள் 10 நாட்களாக அரிசி சாப்பாடு சாப்பிடாமல் இந்த வழிபாடுகளை எல்லாமே பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் முதல் முறையாக கிரைம் சீனுக்கு போனப்போ புருஷோத்தம் போலீஸ்க்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் பத்மஜா அவங்களுடைய சடங்குகள் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப வினோதமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட கிரைம் சீன் வீடியோவும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கைது பண்ணதற்கு பிறகு 14 நாட்கள் ரிமாண்ட்ல வைக்கிறதுக்காக இவங்க 2 பேருக்குமே கொரோனா டெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது, பத்மஜா நான் தான் சிவன், எனக்கு எதற்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், என்னுடைய தொண்டையில் தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான விஷம் இருக்குது, மேலும் கொரோனா சைனாலிருந்து வரல, இதை உருவாக்குனதே நான் தான், இந்த மார்ச் மாதம் கொரோனா போயிடும், வேக்சினே தேவையில்லை அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு எல்லாத்தையுமே மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டும் செய்யப்பட்டிருக்கு, இந்த வீடியோவும் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மதனப்பள்ளி சப்ஜெயிலுடைய சூப்பர் இன்டென்டென்ட் ராமகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜெயிலில் அடைக்கப்பட்ட முதல் நாள் இவங்க 2 பேருமே தூங்கவே இல்லை அப்படின்னும், பத்மஜா அந்த இரவு முழுவதுமே தியானம் பண்ணிட்டே கடவுள் சிவனுடைய பெயரை ரொம்ப சத்தமாக கத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னும், இது பக்கத்தில் இருந்த மற்ற பெண் கைதிகளை ரொம்பவே பயப்பட வச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு இருவருமே திருப்பதியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சைக்காட்ரிக் வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கேஸுடைய ஆரம்பத்தில் எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் இதற்கு முழு முக்கியமான காரணமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இதற்கு முழு முக்கியமான காரணமே இவங்களுடைய மூத்த மகளான அலேக்கியா தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே தொடங்க ஆரம்பித்தது கொரோனாவுடைய லாக்டவுன் சமயத்தில் தான். அந்த லாக்டவுன் சமயத்தில் தன்னுடைய நேரத்தை போக்குறதுக்காக புக்ஸை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அலக்கியா. அப்படி அவங்க படித்த முதல் புக் தான் மொஷாத். அது இஸ்ரேலுடைய வேர்ல்டு பெஸ்ட் சீக்ரெட் சேவையை பற்றிய புக். அவங்க படித்த 2வது புக் அரைஸ் அர்ஜுனா, 3வது புக் சபரிமலை கன்ஃபியூஷன், 4வதாக அவங்க படித்த புக் எமினன் ஹிஸ்டோரியன்ஸ். இது எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதற்கு பிறகுதான் அலேக்கியாவுடைய போஸ்ட் எல்லாமே ஃபேமஸான கல்ட் லீடரான ஓசோவை பற்றிய போஸ்டாக இருந்திருக்கு. ஓஷோவுடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்ட அலேக்கியா ஓசோவுடைய ஃபோட்டோ ஃப்ரேமை வாங்கி அதை இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அதே நேரத்தில் தான் ஆகஸ்ட் 2020 இவங்க மதனப்பள்ளியில் இருக்க சிவா நகரில் ஒரு புதிய வீட்டுக்கு குடி போகிறாங்க. அக்டோபர் மாத போஸ்டில் தான் ஒரு தியானி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி மாதம் 2021
சிவபெருமானுடைய தலைமுடி எப்படி முடிக்கப்பட்டிருக்குமோ அப்படி தன் முடியை முடிச்சு இந்த மாதிரி தலைமுடியை பிரமிட் லாக் பண்றது மூலமா ஒரு விதமான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு ஷேர் பண்றாங்க. இதற்கு பிறகு வந்த போஸ்ட் எல்லாமே ரொம்பவே வியர்டான போஸ்டா இருந்திருக்கு. அலேக்கியா இறப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி சிவா இஸ் கம்மிங், ஒர்க் இஸ் டன் அப்படிங்கிற போஸ்டை போட்டிருக்காங்க. பத்மஜாவுடைய அப்பாவுடைய இறப்பிற்கு பிறகு தனக்கு இந்த வீட்டில் தன்னுடைய அப்பாவுடைய ஆவி பல இடங்களில் பார்ப்பதாகவும், தன்னுடைய காதில் சில வாய்ஸஸ் கேட்குறதாகவும் சில முறை தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பத்மஜா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தான் அலேக்கியா அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நெட்லேயும் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பேரனோயா அப்படிங்கிற மன நோயா மாற ஆரம்பிச்சிருக்கு. பின் நாட்களில் இது சேரடு டெலியூஷன் இன் சைக்காட்ரிக் பேரலன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நோயா மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு புருஷோத்தம் மற்றும் பத்மஜாவை டெஸ்ட் பண்ண டாக்டர் ராதிகா சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் அலேக்கியா தான் மட்டும் இந்த மாதிரி மாறாமல் தன்னுடைய பேரண்ட்ஸுடைய மனநிலைமையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அலேக்கியா தான் தான் சிவன் அப்படின்னும் தன்னுடைய தங்கச்சி தான் பார்வதி அப்படின்னும் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக்ஸை பண்ணி காமிச்சு அலேக்கியாவிற்கு உண்மையாகவே இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க. இதை புருஷோத்தம் மற்றும் பத்மஜா இரண்டு பேருமே போலீஸ்கிட்ட வாக்கு மூலமாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் அலேக்கியாவுடைய தங்கச்சி சாய்திவ்யா 2 வாரங்களுக்கு முன்னாடி தன்னுடைய டாகை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வரும்பொழுது ரோட்ல இருந்த எலுமிச்சம்பழத்தை மிதிச்சிட்டதா சொல்லப்படுது. அதுல இருந்து சாய்திவ்யா ரொம்பவே பயத்தில் இருந்திருக்காங்க. தனக்கு என்னமோ நடக்க போகுது, தான் இறக்க போறோம் அப்படின்னு நினைச்சு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அலேக்கியா உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சாக மாட்டே அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனால் சாய்திவ்யா தினமுமே தனக்கு ஏதாவது நடந்துடும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தங்களுடைய மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்தில் தான் ஜனவரி 23 புருஷோத்தம் மற்றும் பத்மஜா சாய்திவ்யாவுக்கு பேயோட்டுறவங்களை வச்சு தாயத்துக்களை செஞ்சு கட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு 24 சாய்திவ்யா தான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே மாடியில் இருக்க தன்னுடைய ரூமுக்கு ஓடியிருக்காங்க. அப்போது பத்மஜா, புருஷோத்தம் மற்றும் அலேக்கியா எல்லாருமே கரெக்டாக 1 மணி அளவில் சாய்திவ்யாவுடைய ரூமுக்கு போய் வேப்பிலிகளை வச்சு மந்திரம் சொல்லி சாய்திவ்யாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்னுமே சத்தமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அலேக்கியா சாய்திவ்யாவை கொன்னுடலாம் அப்படின்னும், கொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் அவளை உயிரோடு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ சாய்திவ்யாவை ஏதோ ஒரு கெட்ட சக்தி தாக்கியிருக்கு அப்படின்னும், அதற்கு அவளுடைய தலையில் இரும்பால் அடித்தா கெட்ட சக்தி போயிடும் அப்படின்னும் அலேக்கியா சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக பேரண்ட்ஸும் நம்பியிருக்காங்க. ஸோ சாய்திவ்யாவை அலேக்கியா தான் தம்பிள்ஸால் அடித்தா அப்படின்னு இப்போ பேரண்ட்ஸ் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு திரிசூலத்தால் குத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்க சாய்திவ்யா. கொஞ்ச நேரம் கழித்து அலேக்கியா தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தன்னையும் கொள்ளும்படி கேட்டிருக்காங்க. அப்போ தான் தான் போய் தன்னுடைய தங்கச்சி சாய்திவ்யாவுடைய ஆத்மாவை கூட்டிட்டு கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் தொடங்கும் நேரத்தில் ஒரு தூய்மையான ஆத்மாவாக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நிரூபிக்கிறதுக்காக இதே மாதிரி தன்னுடைய நாயை கொன்று மறுபடியும் உயிரோடு வர வச்சிருக்கேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதற்கு சம்மதிக்கிறாங்க. அலேக்கியா பூஜை ரூமுக்கு போய் தன்னுடைய தலையை மொட்டையடிச்சு வெறும் சிவப்பு துணியால் தன்னுடைய உடலை மூடி தானியங்கள் அடங்கிய சின்ன செப்பு கிண்ணத்தை வாயில் வச்சுட்டு தன்னுடைய பேரண்ட்ஸால் தலையில் பலமாக தாக்கப்பட்டிருக்காங்க. சாய்திவ்யா இறந்த மாதிரியே இரத்த வெள்ளத்தில் அலேக்கியாவும் இறந்து போயிருக்காங்க. தன்னுடைய மகள்கள் உயிரோடு மறுபடியும் வருவாங்க அப்படின்னு மந்திரங்கள் சொன்னபடி பேரண்ட்ஸும் காத்திருந்திருக்காங்க. அப்போது ஒரு கட்டத்தில் தான் புருஷோத்தம் நடந்ததை உணர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு.
இதில் அலேக்கியா மற்றும் பத்மஜா இவங்க இரண்டு பேருக்குமே ஒரே எண்ணங்கள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கு. விசாரணைக்கு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும் பொழுது கூட அலேக்கியா தன்னுடைய முடியை எப்படி பிரமிட் மாதிரி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் பத்மஜாவும் போட்டிருந்திருக்காங்க. அலேக்கியா தன்னை சிவன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் பத்மஜாவும் தன்னை சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அலேக்கியா அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பத்மஜாவை தான் அப்படிங்கிறது தெரிய வருது. உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சிருந்தால் டெலிகிராமில் அந்த வீடியோ பாருங்கள். கொஞ்ச நேரம் அந்த பேரண்ட்ஸ் பேசுகிறத நீங்கள் கேட்டாவே அது உண்மையோ அப்படின்னு நம்பிடுவீங்க. எனக்கு தெலுங்கு தெரியும், நான் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஒருவேளை இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானோ அப்படிங்கிற மனநிலைமைக்கு நானே போயிட்டேன். ஸோ இதையே தான் டாக்டர் ராதிகாவும் சொல்லியிருக்காங்க. இப்போது ரீசண்டாக 5 கோடி மதிப்பிலான சொத்து பத்மஜா கிட்ட இருக்குது அப்படின்னும், அதை அபகரிக்கும் நோக்கத்தில் இந்த கொலைகளை செய்ய வெளியிருந்து வேற யாராவது தூண்டியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இப்போ விசாரணை நடந்துட்டுருக்கு. புருஷோத்தம் மற்றும் பத்மஜா இரண்டு பேருக்குமே திருப்பதியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சைக்காட்ரிக் வார்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பண்ண விசாரணையில் இந்த அளவிற்கான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இதற்கு பின்னாடி இன்னும் வேற ஏதாவது திருப்பங்கள் கூட வெளிச்சத்திற்கு வரலாம். இந்த சம்பவத்திலிருந்து எலான் மஸ்க் சொன்ன ஒரு கோட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐ ஹேட் வென் பீப்புள் கன்ஃபியூசஸ் எஜுகேஷன் வித் இன்டெலிஜென்ஸ். யூ கேன் ஹேவ் எ பேச்சுலர் டிகிரி அண்ட் ஸ்டில் பி அன் இடியட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா படித்தவன் எல்லாருமே புத்திசாலி கிடையாது. இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேஸுடைய நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நிறைய சேர்ந்ததும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.